ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாகவே கப்பீஸ் தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே அதிகமாக ப்ரீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, டேங்கில் வந்து பாசி அதிகமாக பிடிச்சதால நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்வாரியம் ஃபிஷ் ஏதாவது தேவைப்படுதுன்னா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோல்டு ஃபிஷ், ஷார்க்கு, கப்பீஸு, கப்பீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எது வேணாலும் கால் பண்ணுங்கள், குறைஞ்ச ரேட்டு கிடைக்கும். அவர் ரிப்பன்டைல் கப்பி, டம்போ இயர், அது மாதிரிப்பட்ட வெரைட்டிஸான கப்பீஸ்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் கீழே தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு டீட்டெயில்ஸ் கேளுங்க. அவர் உங்களுக்கு குறைவான விலைக்கு ஃபிஷ் தருவார். சரி, வாங்க வீடியோமா க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாசியெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். இதான் மங்குலி பாசி. மங்குலி பாசியா? சங்கிலி பாசி நிறைய வளர்ந்துட்டலாம். சங்கிலி பாசி தொட்டியில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ்லாம் ரொம்ப அதிகமான அளவில் குட்டியெல்லாம் போட்டுடுச்சு. ரொம்ப நல்லா ப்ரீட் ஆகிருக்கு. எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டில் இந்த பாசிலாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்க போகிறோம். எக்கச்சக்கமான கப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் போல் தெரியுது. இது பசி வேணுமா? எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இதுக்குள்ள வேறு போட்டுட்டு நம்ம வேறு போட்டுரு. இப்போ நம்ம இதில் இருக்க அந்த பூச்சி ப்ரைஸும் கப்பீஸும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். என்னது அந்த பூச்சி? இது கொண்டு போட்டேன், அது தானாக வந்திருக்கு. அந்த பூச்சி என்ன பூச்சின்னு தெரியல. இருக்கட்டு, சரி நீங்கள் பிடிங்க. எவ்வளோ ப்ரைஸ்? இதுக்குள்ளே மீன் குஞ்சுகள் இருக்கு. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இந்த இடத்துல. ப்ரைஸ் இல்லை, குஞ்சு, மீன் குஞ்சு. ரிப்பன் டெயில் கப்பீஸும் இதில் இருக்கு. போன ஒருத்தையும் கீழே போய் பிடிச்சிட்டு வாங்க. பொடி நிட்டுருக்கா? அந்த நெட் வச்சு பிடிக்குமா? எவ்வளோ குட்டி இல்லை, எக்கச்சக்கமான குட்டி இருக்கு. பார்த்து பார்த்து விஷயம் இருக்கான்னு பார்த்து விடுங்க. இன்னொரு ப்ரோ பார்த்து பிடிங்க. பாசி லிங்க் ஊத்துங்க.
ஆழம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வேப்ப மரத்தில் உள்ள இலை நிறைய கிடைக்கும். ஆமாம், இந்த மரத்தை முடிக்கணும். ஒன்றும் மரத்தை முடிக்கணும். ரொம்ப கவனமாக பார்த்துடணும், ஏன்னா ஒரு மீன் 1 லாக் வரைக்கும் இருக்கு. பண்ணோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் எவ்வளோ கப்பீஸ் வந்து கூட்டமாக சுற்றிட்டு தெரியுதுன்னு. இதில் ஒரு 5 ஃபீமேல் கப்பீஸ் கிட்ட குட்டி போடுற நிலமையில இருக்கு. பெரிய பிசஸ் எல்லாம் பிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு ரிபன் டெல்க பீஸ் இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா நாங்க பாதி பிஸ் வந்து அந்த டேங்க்ல ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷ்ஷை நான் க்ளீன் பண்ணிட்டோம். இனி வந்து இதில் வாட்டர் ஃபில் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து விட போகிறோம். இதுதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பக்கெட்டு. நம்ம வாட்டருக்கு இந்த டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம ஃபிச்சர்ஸ் எல்லாம் இந்த டேங்க்ல வந்து லீவ் பண்ணுவோம். இப்போ வாட்டர் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இனி ஃபிஷஸையும் நம்ம பாசியும் எடுத்து இந்த டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபிஷஸ் இருக்குன்னு பாருங்கள். இனி விசிதம் எல்லாம் விடுங்க ப்ரோ. இதுக்குள்ள ஸ்லோ கொஞ்சம் கீழே வந்து இப்போ நம்ம இந்த டேங்கில் வந்து எல்லா ஃபிஷஸையுமே விட்டாச்சு, டேங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.